அதிகாரபூர்வமாக பிஜேபியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணியாக இருந்து போட்டியிட்டது என்பது ஏதோ உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு உங்களுக்கே தெரியும், உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலிலே அவர்களும் தனித்து நின்றார்கள், நாங்களும் தனித்து நின்றோம். எனவே அந்த சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் இணைந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டதற்கு பிறகு தனித்தனியாகவும் போட்டியிருக்கிறோம். எனவே கூட்டணி தொடர்கிறது என்று வைத்து கொள்ளக்கூடாது. கூட்டணி என்று சொன்னாலே பொது தேர்தலின் போது தேர்தலுக்கு தேர்தல் அந்தந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளோடு இணைய வேண்டும் அல்லது இணைந்து கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது தேர்தலுக்கு முன்பு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு எடுக்க வேண்டிய முடிவை தவிர ஏதோ பிஜேபி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து வருகிறது என்பது சரியல்ல. இந்திய ஜனாவுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திமுகவிலோ அல்லது பாரதிய ஜனதாவிலோ யார் வேணாலும் இணையலாம். ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் மாறுவது இன்னும் சகசம்தான். எங்கள் கட்சியிலேருந்து பாரதிய ஜனதாவில் சேர்க்கும்போது இனிச்சிச்சு, இப்போ அங்கேருந்து இங்கே வரும்போது கசக்குதான். அதனால் சகிப்புத்தன்மை வேண்டும். முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு சகிப்புத்தன்மை வேண்டும். வாயடக்கம் தேவை. வாய் கொழுப்போடு பேசக்கூடாது. மத்தியில் ஆளுகின்ற திமிரோடு பேசக்கூடாது. அதுதான் எங்களுடைய மெசேஜ். கூட்டணி கட்சி என்பது கூட்டணி கட்சியை வந்து தோளில் உட்காந்துக்கிட்டு கடதம் காதை கிடைக்கிறதுக்கெல்லாம் அதிமுக என்றைக்கும் பொறுத்து கொண்டிருக்காரு. என்ன மோதல் இருக்கு? ஒரு மோதலும் கிடையாது. யார் மோதல் சொல்றது? ஏதோ வந்து இப்போ ஏதோ சில பேர் ஐடிங்களுக்கு சில கருத்துக்கள் சில பக்குவப்படாதவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கருத்து சொல்லிட்டோம். அதனால கூட்டணி பொறுத்தவரில் தொடருது. அதாவது வந்து அகில இந்திய ரீதியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, இது வந்து தொடரும்.